அன்பு சகோதரே சகோதரியே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சியானது இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆனந்தபுரம் என்னும் கிராமத்தில் வரையப்பட்டுள்ளது. இந்த படமானது பார்க்கும் பொழுது வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற நோவா என்ற தேவ மனுஷனை குறித்து நினைவுக்கு வருகிறது. இந்த தேவ மனுஷன் தேவன் தம்முடைய பார்வையிலே நீதிமான் என்று கண்டு தேசத்தை சங்காரிக்கப்பட போகிறது, தேசம் அழிக்கப்பட போகிறது, வெள்ளம் வரப்போகிறது என்ற செய்தியை தேவன் அறிவித்தார். வேலையை கட்டும்படியாக சொன்னார். இந்த நாட்களிலே தேவ மனுஷன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, மக்களுக்கு போய் தானே தன்னுடைய வார்த்தைகளை தெரிவித்தார். ஐயோ, தேசம் அழிக்கப்பட போகிறது, தேசம் வெள்ளத்தினாலே சூழப்போகிறது. அங்குள்ள மக்கள், அப்பொழுதிருந்த மக்கள் மழையை காணாதிருந்தபடியினாலே அவர்கள் ஏளனம் பண்ணினார்கள், நோவாவை தூசித்தார்கள், சிரித்தார்கள், அற்பமாக எண்ணினார்கள். நடந்தது என்ன? வெள்ளம் பெருக்கெடுத்து தேசம் முழுவதையும் மூடிவிட்டது, உலகம் முழுவதையும் மூடிவிட்டது. நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் பேழையில் இருந்த மிருக ஜீவன்களை தவிர மற்றவை யாவும் ஆண்டு மறித்து போனது. பாவம் செய்யும் பொழுது அழிவு உண்டாகிறது, பாவம் பெருகிற பொழுது அழிவு வருகிறது. நினைவே பட்டணம் பாவத்தினாலே பெருகின பொழுது தேவன் ஜோனா என்ற தேவ மனுஷனுக்கு நினைவே பட்டணம் அழிக்கப்பட போகிறது போய் சொல்லு. ஜோனா, நினைவே பட்டணத்தில் மக்களுக்கு போய் மனம் திரும்புங்கள், வாழ்வடைவீர்கள் என்று சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது மக்கள் மனம் திரும்பினார்கள், தங்கள் பாவ வழியை விட்டு மனம் திரும்பினார்கள். அவர்கள் மனம் திரும்பினது மாத்திரமல்ல, நற்கிரிகைகளை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். நோவாவிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிருள்ளவராயிருக்கிறார். ஜோனாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும், நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜோனாவிலும் பெரியவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும். இன்றைக்கு கொரோனா வைரஸ் நிமித்தமாக பலர் மறித்து கொண்டிருக்கிறார்கள். இது வெறும் ஆரம்பம், இன்னும் பல சம்பவங்கள் நடக்கப் போகிறது. நீ மறித்தால் எங்கே போகப் போகிறாய்? இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பாயானால் அந்த அழிவிலிருந்து உன்னை பாதுகாக்க, உன்னை தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். உன்னை இயேசு நேசிக்கிறார். காட் பிளஸ் யூ.